வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இப்போ வர்மம் ஒரு மர்மம், மறந்துடாதீங்க. வர்மம் ஒரு மர்மம், அந்த மர்மமான வர்மத்தை சித்தர்கள் தான் உருவாக்கப்பட்டது. சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கலை வர்மக்கலை. அந்த வர்மக்கலையை சித்தர்கள் மறைமுகமாகவும் மர்மமாகவும் வச்சுருக்காங்க. ஏன்னா இது அதிகமாக யாருக்கும் சொல்லி கொடுத்தோம்னா தேவையில்லாத விளைவுகள் ஏற்பட்டுரும். அரை மாத்திரைக்கு பதில் ஒரு மாத்திரை போட்டுருவாங்க, இல்லை ஒரு மாத்திரை கொடுக்க வேண்டிய இடத்துல அரை மாத்திரை கொடுப்பாங்க, அந்த நிகழ்வுகள் சரியாக வராது அங்கிறதுக்காக அவங்க ஒரு ரகசியமாகவே வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட கலை வர்மக்கலை. சென்னையில் சிவன் வர்மக்கலைன்னு இருக்கார், அதனுடைய ஸ்தாபகர், நிறுவனர், அதனுடைய உரிமையாளர் ஐயா வர்ம டாக்டர் லக்ஷ்மணன் ஐயாங்கிறவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா ஓம் நம சிவாய. வர்மத்திலே மர்மமான விஷயங்களை நிறைய நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் இடத்துல நான் பல தடவை வந்திருக்கேன், உங்களை சந்திச்சிருக்கேன், நிறைய பேர் உங்கள்கிட்ட சிகிச்சை எடுக்கிறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஐயா, இந்த வர்மம் ஒரு மர்மம் அங்கிற ஒரு பிரச்சனையில் நம்ம இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி இந்த காலத்தில் கணவன் மனைவி அடிக்கடி பிரச்சனைகள் வருது. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் உண்மைகளை சொல்ல மாட்டாங்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே மனசில் ஏதோ புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. சொன்னால் கேவலம், இது வெளியே சொல்லக்கூடாதுன்னு கணவன் மனைவிகிட்ட மறைக்கிறதும், மனைவி கணவன்கிட்ட மறைக்கிறதும், அவங்களால் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்க முடியலை. அதுக்கு என்ன ஐயா காரணம்? ஐயா வணக்கம். இப்போது நம்ம பிரச்சனைக்கு நாம தான் காரணம் ஐயா. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும்போது அதுக்கான வழிகளை இயற்கையான முறையில் தேடி பண்ண முடியும், உணவு முறையில் அவங்கள சரிப்படுத்த முடியும். அதுக்கு மேலே நம்ம வர்மக்கலைன்னு இருக்குது. வர்மக்கலையில் தீராத ஒரு வியாதின்னு எதுவுமே கிடையாது. நின்ன இடத்துல அந்த ஃபியூ செகண்டில் கூட சரி பண்ணுற விஷயங்கள் கூட நிறைய இருக்குது. அப்போது சரி, ஒரு பிரச்சனை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா போயிட்டு அதுக்கு மருந்து மாத்திரை அலோபதிகளுக்கு போய்க்கலாம், ஆயுர்வேதம் போகலாம், எத்தனையோ மருந்து மாத்திரைகளுக்கு அதை சாப்பிடாமல் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த உடல் உறவு அப்படின்றபோது அந்த பெண்கள் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சியா இல்லையான்றத விஷயத்தை வந்து ஆண்கள்கிட்ட மறைச்சிட்றாங்க ஐயா. ஏன்னா அதை சொல்லும்போது ஆண் வந்து வெக்கப்பட்டுருவாங்க, நம்மளை வந்து கேவலமாக நினச்சிக்கிறாங்கன்ட்டு அவங்க வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக சில பேர் வந்து பெண்கள் வந்து எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு சரி நான் நல்லா இருக்கிறேன், எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அது பெரிய தவறு. ஏன்னா அந்த நேரத்தில் அதை சரி பண்ண முடியும். கல்யாணம் ஆன புதுசுலையாகட்டும், ஒரு கணவன் மனைவின்றதை இதை மறைக்காமல் கணவன் மனைவி இதை பற்றி பேசி முடியாதப்போ ஆசான்கள் கிட்டேயோ டாக்டர்கிட்டயோ போகணும். ஐயா இப்போ நம்ம பார்க்க போனால் முக்கியமான ஒரு வர்மம், தொட்ட ஒரு நாள் ரெண்டு நாளில் இருந்தே சரியான நரம்புகளை பிடிக்கும் பொழுது உடனடியாக வேலை செய்கிற வர்மத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் ஐயா. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த இடத்துல பொய்கை கால வர்மம்னு சொல்கிறோம் ஐயா. அந்த பொய்கை கால வர்மத்தை கால வர்மங்கிறது எந்த இடம் கரெக்டாக காட்டு ஐயா? இப்போ பார்த்தீங்கன்னா திளறுத கால வர்மத்திலிருந்து எட்டு விரக்கடை தள்ளி வந்துச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொய்கை கால வர்மம் ஐயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை கொடுக்கக்கூடாது, ஒரு மாத்திரை கொடுக்கக்கூடாது, கால் மாத்திரை கொடுக்கணும். மாத்திரை அளவு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வர்மங்களை நீங்கள் தீண்டணும். நம்ம அழுத்துகிற அந்த பவர் எவ்வளோ, நம்ம உள்ளர அழுத்துகிறோம் எந்த அளவுக்கு பவர் கொடுக்குறோன்றதோ அதுதான் கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, ஒரு மாத்திரைன்னு இருக்கும். அந்த மாத்திரை அளவில் கால் மாத்திரை அளவு தான் கொடுக்கணும். கால் மாத்திரைக்கு மேலே போச்சுனாக்க அது விபரீதமான பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். அதனால் அந்த இடத்துல இங்கே இருக்குது, இங்கே திளர்த காலத்திலேருந்து எட்டு விரக்கடை தள்ளி இங்கே இருக்குதுன்னா அந்த இடத்துல கிணறு நோடுற மாதிரி நோடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அங்கே ஆசான்கள் மூலமாக கையை வச்சு அந்த இடத்துல இருக்கிற நரம்பு, இந்த இடத்துல வந்து ஒரு குழி இருக்கும், அந்த குழியில் வந்து கால் மாத்திரை நாம் அழுத்தி பார்க்கும் பொழுது கைக்கு ஒரு நரம்பு தட்டுப்படும். அந்த நரம்பை லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிங்கன்னா தலையில் வந்து ஒரு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த வைப்ரேஷன் அங்கே அழுத்தும் பொழுது ஆண்மை வந்து விருத்தி அடையும். அடுத்ததுங்க ஐயா, நம்ம ஆசாமி வர்மத்தை நம்ம தூண்டிட்டோம். இதை தூண்டுறது பார்த்தீங்கன்னா கிளாக் வாய்ஸ், ஆன்டி கிளாக் வாய்ஸ் மூணு முறை பண்ணால் போதும் ஐயா. அதுக்கப்புறம் 30 செகண்ட் அதை அழுத்தி பிடிக்கணும் ஐயா.
இவ்வளோ தான் அதை பண்ண வேண்டியது, அதுக்கு மேலே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா அடுத்த இரண்டாவது புள்ளி சொல்கிறையா, முக்கியமான வரும் ஐயா, அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மனிதனுக்கு நமக்கு வந்து பின்பக்கத்தில் இருக்கு ஐயா, முதுகுனுடைய பின்பக்கத்தில் இருக்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து நங்கனாம் பூட்டு வர்மம் நம்ம சொல்லுவோம், அது எல்லாருக்கும் வர்மானிகளுக்கு எல்லாருக்கும் நார்மலாக படித்தவங்களுக்கு தெரியும். இப்போ இது நங்கனாம் பூட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃபில் கீழே இறங்கும் ஐயா, இந்த ஏரா மார்க்கு கீழே போட்ட மாதிரி. சரி, இந்த ஏரா மார்க் செட் ஆகிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாவாரி எள்ளு வர்மம். நாவாரி எள்ளு வர்மம், ஆமாம் ஐயா, நாவாரி எள்ளு வர்மம். அது பழைய காலத்தில் வந்து நரம்பு எள்ளு வர்மம் சொல்லியிருந்தாங்க. ஓ, நரம்பு எள்ளு வர்மத்தை பிற்காலத்தில் நாவாரி உட்கார்ந்து நம்ம விந்தகத்தை முதுகு தண்டுவடம் வழியாக எடுத்து ஆக்னேயத்தில் எடுத்து உண்ணுவது அமிர்தம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விந்து உந்துவை வந்து உற்பத்தி செஞ்சு அதிகரிச்சு அதை கெட்டித்தன்மையா உருவாக்கி கொடுக்கிற சக்தி நம்ம நாவாரி எல்வரும். இப்போ நம்ம நாவாரி எல்வருமத்துக்கு அடுத்தது மூணாவது வர்மம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பதைப்பு வர்மம் அப்படின்ட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூத்திரக்கால வர்மம் இருக்கு. இந்த மூத்திரக்காலம்ங்கிறது தொப்புளுக்கு கீழே 6 விரல், ஆமையா, ஆண்குறிக்கு மேலே 3 விரல். 3 விரல் அந்த அந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் ரெண்டு பக்கமும் நம்ம பதைப்பு வர்மம், பதைப்பு வர்மம் எத்தனை விரல் தள்ளி? 4 விரல் தள்ளி. வலது பக்கம் 4 விரல், இடது பக்கம் 4 விரல் பதைப்பு வர்மம். ஆமையா, 4வது விரல் படும் விடத்தில் அந்த இடத்துல தான் பதைப்பு வர்மம் இருக்கு ஐயா. நார்மலா நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒருத்தரை படுக்க போட்டுட்டு கால் மாத்திரை அளவில் 4 அங்குலத்தில் அழுத்தி லைட்டா பிடிச்சிங்கன்னா அந்த இடத்துல பதைக்கிறது உங்களுக்கு தெரியும், நாடி அந்த இடத்துல துடிக்கும். யாரு வேணாலும் ஹியூமன் பாடியில் யாருக்கு வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல மாத்திரை அளவு அதிகமாக கொடுக்கக்கூடாது, அதிகமாக கொடுக்காம லைட்டாக கால் மாத்திரை அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு 10 செகண்ட் உணர்ந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து துடிப்பு இருக்கும், ரெண்டு பக்கத்துலேயும் அந்த துடிப்பு இருக்கும். நம்ம வந்து வித்து வர்மம் அப்படின்றத நம்ம ஆரம்பிக்கிறோம் ஐயா. வித்து வர்மம் ஆண்களினுடைய ஆண்குறி, ஆண்குறிக்கு கீழே இருக்கிற அந்த பாலுக அடியில் நம்ம கையை வச்சு தூக்கி பிடிச்சிக்கிட்டு மேலே அந்த அந்த பாலை பிடிச்சிருக்கிற நரம்பில் மேல்புறமாக 1, 2, 3 அழுத்தி பிடிச்சா போதும் ஐயா. ஒரு 30 செகண்ட் பிடிச்சிட்டு நம்ம விட்டுட்டோம்னாலே போதும், அது விந்து உற்பத்தி அதிகமாகும், அந்த ஆண்குரிய எழுச்சிக்கு வந்து உதவி பண்ணும் ஐயா. வித்து வர்மம் குழந்தை பாக்கியம் கூட ஈஸியாக கிடைக்கிறது. இந்த வர்மத்தை ஒழுங்காக தீண்டணும்னா கரெக்டாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வர்மத்தை நல்லா தூண்டணும்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐயா. இந்த 4 வர்மங்களை தவிர ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு ஏதாச்சும் வர்மம் இருக்கா ஐயா? ஆமாம் ஐயா, கடைசியான ஒரு வர்மம் ஐயா, லிங்க நடுக்கு வர்மம் அப்படின்னு ஒரு வர்மம் இருக்கு ஐயா. லிங்க நடுக்கு வர்மம், நடுக்கு வர்மம் அது எங்கயா இருக்குது ஐயா? இப்போ நம்ம ஆண்குறி ஆரம்பிக்குதுங்க ஐயா, இதுதான் ஆண்குறி. ஆண்குறி ஆரம்பிக்கிற இடம் இந்த இடம் ஐயா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு இதை வந்து சுற்றி இருக்கும், அந்த எலும்புக்கு நெடுவில் இருந்து தான் இந்த ஆண்குறி வருதுங்க ஐயா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாரும் தொட்டு பார்க்கறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா காம்போதிரி கால வர்மம்னு சொல்கிறோம் நம்ம கண்ணுக்கு போடுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வளைவு இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி வளைவு இந்த இடத்துல இருக்கு ஐயா. இப்போ இது இந்த இடத்துல தின்ற மாதிரியே இந்த இடத்துல உள்பக்கம் லைட்டாக விரல இந்த மாதிரி வச்சு 4 பக்கமும் இப்படி வந்து ஒரு 3 முறை செஞ்சுட்டு அழுத்தி இப்படி நம்ம பிடிச்சோம்னாக்க லிங்க நடுக்கு வர்மம் ஆக்டிவேட் ஆகிடும் ஐயா. நம்ம ஆண்குறி அப்போவே ஆக்ஷன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் ஐயா. ஐயா, இந்த ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 5 வர்மங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த 5 வர்மங்கள் சொல்லி தூண்டி உடனடியாக ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடலாமா, இல்லை இந்த வர்ம தூண்டலை எவ்வளவு நாளைக்கு செய்யணும், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான உணவு முறைகள் என்ன, இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. ஐயா ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க ஐயா. முக்கியமான விஷயங்கள் இது, மக்கள் வந்து இதை மட்டும் நானே நான் திண்டிக்கிறேன் நானே செஞ்சுக்கிறேன்றதை விட இதை வந்து முக்கியமான இடங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா வர்மானி அடங்கல்கள் இருக்கிற இடத்த வந்து நம்மளுக்கு ரகசியத்தை கொடுத்துருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மருந்து மாத்திரைகளை நம்பி போகக்கூடாது, ஏதோ ரோட்டில் வைக்கிறவங்ககிட்டலாம் போயிட்டு வாங்கி சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கக்கூடாது. வர்மானிகளை நம்பி போனீங்கன்னாக்க இயற்கையாக உங்கள் உடம்பில் இருக்கிறத எடுத்து உங்களுக்கே கொடுத்து உங்களை சரி பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் நான் சொல்ல வந்திருக்கேன் இதை வந்து வர்மானிகள் தான் செய்யணும். நீங்களே செய்கிறதா இருந்தாலும் லைட்டாக நீங்கள் சோதனை பண்ணி பார்க்கலாமே தவிர முழுமையாக நீங்கள் போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போது குவாலிட்டியான ஆசான்கிட்ட போகும்பொழுது 15 நாளில் நீங்கள் லைஃப் லாங் எந்த உடலுறவு வைக்கும்போது எந்த ஒரு
பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். அதுக்கு உணவு முறைகள். இப்போது நீங்கள் என்ன இப்போ ஐயா கேட்ட மாதிரி உடலூர் நம்ம இப்போ வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த அஞ்சு வருமங்களை தூண்டிட்டு நம்ம போய் உடலூர் வச்சுக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 15 நாள் கோர்ஸாக இதை நீங்கள் செய்யணும். செய்கிற நடுவில் வந்து 15 நாளில் நம்ம எந்த உடல் உருவமும் வச்சுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செக்ஸ் வச்சுக்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் சந்தோஷமான ஒரு இரவாக அமையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த உணவு முறை எந்த மாதிரி உணவை சாப்பிடணும் ஐயா? நீங்கள் உணவுகள் எடுத்துக்கும் பொழுது துவர்ப்பு கலந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம், கசப்பும் துவர்ப்பும் நம்ம எடுக்கிறதே கிடையாது. அது எல்லா வைத்தியர்களும் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனால் நம்ம மக்கள் கேட்கறதில்ல. கசப்பு கலந்ததுன்னா ஐயோ அதை நான் எடுத்துக்க மாட்டேன், துவர்ப்பாக அது எனக்கு வேண்டான்றாங்க. அட்லீஸ்ட்டு சாப்பிட்டதுக்கு முன்னதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் உட்காருங்க, ஒரு வெத்தலை பார்க்க போடலாமே, சாதாரணமான விஷயம். அது வந்து அந்த காலத்துலேருந்து போட்டிருக்காங்க. அதை சாமிக்கு வைக்கிற விஷயம், தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு, இது மூணை மட்டும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்த 125 வருஷம் வாழ்ந்த சித்தர்கள் எத்தனையோ பேர். அப்போது அந்த வெத்தலைப்பாக்குன்னா அதோட சுண்ணாம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாமா தவிர அதோட என்னென்ன சேர்க்குறாங்கன்னு வேறு ஏதோ போதைப் பொருளெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அது ரொம்ப மகா தவறு. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அதை சாப்பிட்ற முறையும் இருக்குது. அதை நான் வந்து இன்னொரு காணொலியில் சொல்கிறேன். வெத்தலைப்பாக்குன்னா எடுத்த உடனே நம்ம போட்டுட்டு பண்ணுறதில்ல. அதனால் வெத்தலைப்பாக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஈஸியாக. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே முருங்கை மரத்தை வளர்க்கணும். அந்த முருங்கை மரத்தில் பூவை மட்டும் பறித்து நாளைக்கு மொட்டு விரிய போகிற பூக்களை எடுத்து ஒரு 10-20 பூவை எடுத்து பசும்பாலில் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே நல்லா அந்த சாதம் மாதிரி அது வெந்து போனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சப்பி சாப்பிட்லாம். அந்த பூக்களையும் நல்லா மென்று உள்ள சாப்பிட்லாம். சாப்பிட்டு 1 ஹவரில் உங்களுக்கு வந்து இந்த வர்ம புலிகள்லாம் தூண்டினதுக்கப்புறம் 15வது நாள் இதை சாப்பிடும் பொழுது உடனடியாக வயாகராவோட சீக்கிரமாக வேலை செய்யும். எந்த வயாகரம் உங்களுக்கு தேவையில்லை, ரோட்டில் இருக்கிற மருந்துகள் தேவையில்லை, மாத்திரைகளை தேவையில்லை. மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் இதிலெல்லாம் எதுவுமே அந்த நேரத்துக்கு மட்டும்தானே தவிர அது வந்து நீடிக்கவே நீடிக்காது. உங்கள் உடம்பில் கடவுள் எல்லா விதமான சக்தியும் கொடுத்துருக்காரு. அந்த சக்தி எந்த சுவிட்சை போட்டால் எந்த சக்தி வேலை செய்யுன்றத கடவுள் கொடுத்துருக்காரு. நம்ம தெரியாமல் அந்த சுவிட்சை அழுத்தாமையாக வச்சுருக்கிறோம். வர்மானிகளுக்கு தெரியும், அங்கே போங்க, கரெக்டாக அந்த சுவிட்சை ஆன் பண்ணி விடுவாங்க. தானாக ஃபேன் ஓடும், லைட் எரியும், ஏசி ஓடும், எல்லாமே பண்ணும். ஆனால் உங்கள் உடம்புலேயே இருக்குங்க, செயற்கையாக எதுவுமே தேவையில்லை. இரண்டாவது பழங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பழம் மாதுளை. மாதுளையை வந்து உள்ளே இருக்கிறது மட்டும் சாப்பிட வேண்டாம், உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் கலரு எல்லோ கலர் லேயரும் சேர்த்து அரைச்சி சாப்பிடுங்க. அந்த துவர்ப்பு இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து கிடைக்கும். டெய்லி ஒரு மாதுளை ஜூஸு நல்லா அரைச்சி சாப்பிட்லாம், இல்லைன்னா வாயில் போட்டு நல்லா மென்று வாயை மூடிக்கிட்டு உதடு பிரியாமல் மென்று சாப்பிடணும். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.